ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டேட்டா ஃப்ரெண்ட் வந்து மேனுவலாக என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியலை, ஸோ எனக்கு வந்து எரர் வருது, ஸோ நான் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, இன்னும் ஒருத்தர் வந்து நான் வந்து 2 மந்த்தாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபிக்ஸடாக ஒரே மந்த் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது, அந்த மந்த் வந்து மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்கறதுல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்துட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது, ஸோ யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ண முடியும், இதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாயர் தான் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசாக அப்டேட் கொடுத்து நம்மளால வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ற மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அதுல வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து வேரி பண்ண முடியாது. பட் அதுல உங்களுக்கு ஷோ ஆகிற மந்த் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ராங்கான டேட் வந்து டிஸ்பிளே ஆகும்போது கண்டிப்பாக உங்களால அப்டேட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்கும்போது எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு எரர் வந்து எதுக்கு வருது, ஏன் அவங்களால அப்டேட் பண்ண முடியல அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து யாராலாம் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றீங்க, ஒரு 6 மந்த்துக்கு மேல ஒர்க் பண்றீங்க, 3 மந்த்துக்கு மேல 4, 5 இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5 மந்த்துக்கு மேல ஒர்க் பண்ணாலே கண்டிப்பா உங்களால வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணாலோ, இல்ல 1 மந்த் ஒர்க் பண்ணாலோ, இல்ல 2 மந்த் ஒர்க் பண்ணாலோ, இல்ல 3 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தாலோ உங்களால வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு 3 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் ஆகுது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 மந்த்லாம் ஒர்க் பண்ணிருந்தீங்க, 2 மந்த்துக்கு கீழே ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஐடியா வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட ஐடியா செலக்ட் பண்ணதும் எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எரர் வரும். ஸோ இந்த எரர் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ கம்பெனில கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருந்தாலோ, இல்ல லாஸ்ட் 2 மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆயிருந்தாலோ கண்டிப்பா உங்களால டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் எனக்கு இந்த எரர் வந்து வருது, நான் வந்து கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கேன், ஸோ அதனால வந்துட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்டேட் பண்ண முடியாத பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பெனில 3 கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. 3வது கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இன்டர்வியூ போயிருப்பாங்க, அவங்களுக்கு மெம்பர் ஐடி வந்து ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ போய் அவங்க வந்து செலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நிறைய கம்பெனியில வந்து மெம்பர் ஐடி வந்து புதுசாக ஜெனரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஜெனரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது, உங்களோட எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலையும் உங்களால டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தது 1 மந்த் இல்ல 2 மந்த் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த கம்பெனில அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது மாதிரி எரர் தான் வரும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மினிமம் 2 மந்த் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரிசீவே ஆயிருக்க கூடாது. ஸோ 2 மந்த்துக்கு மேல வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகாம இருக்கும் போது மட்டும்தான் உங்களால இந்த இடத்துல டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்றதுக்கு உங்களோட மெம்பர் ஐடி இதை சூஸ் பண்ணும்போது ஐடியை வந்து சென்ஸ் பண்ணும், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கும், ஸோ அதை வந்து சென்ஸ் பண்ணிடும். ஸோ சென்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட்ல நீங்க வந்து ஒர்க்கிங்ல இருக்கீங்க, ஸோ அதனால இன்னும் 2 மந்த் கழிச்சு நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ 2 மந்த் கழிச்சு நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் வந்து கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கும்போது அப்பவும் இதே ஏரர் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நான் கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து 2 மாசம் கண்டினியூஸா ரிசீவ் ஆகாம இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிருவாங்க, ரிலீவ் ஆயிட்டு 1 மந்த் கூட ஆயிருக்காது, அவங்க வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணும் போதும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்து வரும். ஸோ அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆனதுக்கும் உடனே வந்து நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் பண்ணாட்டி கூட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்வான்டா 2 மந்த் 3 மந்த்துக்குலாம் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட்டட் ஆகுது. ஸோ அந்த எம்ப்ளாயருக்கே தெரியாது, அவங்களே வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணல, பட் அவங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆகுது. ஸோ இது மாதிரி ராங்கான என்ட்ரி நிறைய ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னாடியே டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் டேட் வந்து ராங் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ மறுபடி நீங்க வந்து மேனுவலா நீங்க வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் மினிமம் 2 or 3 மந்த் வெயிட் பண்ண சொல்லி சொல்றது. ஸோ அந்த 3 மந்த்துக்குள்ள உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேட் ஆஃப்
எண்டை வந்து மாற்றி வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் எந்த ஒரு கம்பெனிலுமே ரிலீவான உடனே இமீடியட்டாக டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி மினிமம் 3 மந்த் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டில் வந்து நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேட்டு மந்த் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மந்த் மட்டும் தான் பார்க்கணும், அந்த டேட் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ மந்த் வந்து கரெக்டாக ஷோ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த மந்த்தும் நெக்ஸ்ட் உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்புக்கில் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுற அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஓல்டு பாஸ்புக்கை கொடுத்துட்டு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதில் லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆன மந்த் இதுல உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஷோ ஆகக்கூடிய மந்தும் சேமா இருக்கும் பட்சத்துல மட்டும் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க, கரெக்ட் அப்டேட்டட் ஆகும். சோ மாத்தி நீங்க வந்துட்டு வேற ஏதாவது மந்த் இதுல ஷோ ஆகுதுன்னு நீங்க வந்துட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பிஎஃப் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிஎஃப் வந்து ரிஜெக்டட் ஆகும். சோ கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும்போது உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸோ ரெக்கார்டு வந்து மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி சொல்கிறது. அக்யூரேட்டாக நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜனவரியில் வந்து உங்களுக்கு இதில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுற மாதிரி மந்த் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் உங்களோட பிஎஃப் பாஸ்புக்லேயும் ஜனவரி மந்த்து தான் ஷோ ஆகுது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் 1ஆம் தேதியை நீங்கள் அப்டேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 20ஆம் தேதி தான் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ அது மாதிரி எரர் வந்தால் கூட உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆக தான் செய்யுது. டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து தப்பு கிடையாது, உங்களுக்கு வந்து மந்த் மட்டும் கரெக்டா இருக்கணும். டேட் வந்து தப்பா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நீங்க 1ஆம் தேதி ஆனா மேக்ஸிமம் வந்து எப்பவுமே லாஸ்ட் டேட் தான் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். ஸோ மாத்தி நீங்க அப்டேட் பண்ணினா கூட மந்த் மேட்ச் ஆச்சு அப்படின்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பா கிளைம் வந்து செட்டில் ஆகதான் செய்யும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் 3 மந்த்துக்கு கீழே ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் 1 டே 10 டே இல்லை வந்துட்டு 1 மந்த் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கரண்டில் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகி ஒரு 2 மந்த் ஆகிறதுக்கு முன்னாடியும் உங்களால் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பாஸ்புக்கில் ஒரு மந்த் ஷோ ஆகும் லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆன மந்த். அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மந்த் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களும் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இது தவிர மற்ற எல்லாருமே வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.